அடடா போச்சு 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 போச்சு, டீசல் இல்லை டீசல் இல்லை, வண்டி நிற்க போகுது, போச்சு ட்ரையே. ச்சே ட்ரையும் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. வெயிட்டை பாருங்கள் கைஸ் எவ்வளோ வெயிட்டு லோட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு, செம்ம வெயிட்டு. இது வண்டியை விட ரொம்பவும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம க்ரேன் வந்து அழகாக அதை லோட் பண்ணுது பாருங்கள். ஓகே கைஸ் எப்படி இருக்கீங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ரெண்டு ட்ரில்லிங் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய வேர் ஹவுஸில் செட்டில் பண்ண போகிறோம். மொத்தம் நாலு, இப்போதைக்கு ரெண்டு தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு ட்ரிப் அடிக்கணும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோதான் கொள்ளும், அதனால் அந்த சைஸ் தான் எடுத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டியில் நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சைலன்சர் ரெண்டும் மாறி இருக்குது. இப்போ ஏற்கனவே இருந்த சைலன்சர் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார் சைலன்சர் தூக்கி போட்டு இதை போட்டிருக்கேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $560 கிட்ட செலவாச்சு. அதுபோக வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த டாப்பில் வந்து ஒரு சூப்பரான லைட் வச்சுருக்கேன். ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் அது ரெட் கலர் கிடையாது, இது வந்து ஆரஞ்சு கலரு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நைட் டைமில் சும்மா நம்ம ஒரு சர்வீஸ் வண்டி வருது அப்படின்னா அதை காமிக்காக தான் அதை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய இன்பில்டு க்ரேன். ஸோ ஏன் இன்பில்டு க்ரேன் வச்சுருக்கேன் அப்படின்னா, வண்டியில் இதுக்கப்புறம் வந்து நிறையா மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிகிட்டே தான் வருவோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு மிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒர்க்குக்கும் தகுந்த மாதிரி வண்டியை நம்ம ரெடி பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அந்த ஒர்க்கை செய்ய முடியும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, கார்கோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேர் ஹவுஸ்லேருந்து இந்த மழை புயலில் வந்து அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல வந்து கிடக்குது. அதை லொக்கேட் பண்ணி எடுத்துன்னு போய் போடுறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஆனால் இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கார்கோ நார்மலாக கையால் எடுத்து போடுற கார்கோ கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய வெயிட்டு. அதனால் அந்த வெயிட்டை நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு தனியாக க்ரேன் நம்ம கூட்டு போக முடியாது. பட் நம்ம வண்டியிலேயே க்ரேனை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த கார்கோவை எடுத்து லோட் பண்ணி ஈஸியாக கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வேகமாக போயிட்டுருக்கேன். இந்த பிரிட்ஜு பார்த்தாலே தெரியும், இதுதான் லாஸ்ட் மிஷின் நம்ம ரெடி பண்ண பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சப்ளை பண்ணி கட்டணும். ஸோ இது கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனுக்கு நம்ம இந்த பிரிட்ஜ் மூலிமா தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அங்கே வந்து ரெண்டு நாலு மெட்டீரியல்ஸ் இங்கே கிடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மெட்டீரியல் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோடு வந்து நார்மலாக தான் இருக்குது இப்போ வரைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற மிஷின் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரோடுமே வந்து மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போவே எனக்கு அதுக்கான சிம்பாலிக்காக சில விஷயங்கள்லாம் தெரியுது. ரோட்டில் வந்து நிறையா கல் கிடக்குது. ஓகே அப்படியே வந்தாச்சு. இப்போ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரேஜ் வந்து எடுக்கும்போது டீசல் ஃபுல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப தூரன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நிறையா டீசல் செலவாயிடுச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கன்சர்னாக இருக்கிறது நம்ம போயிட்டு பர்ஃபெக்டான வேவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வழியில் போய் நம்ம வந்து வண்டியை எங்கேயுமே சிக்கிக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஏன் அப்படின்னா, ரொம்ப தூரம் நம்ம அதாவது கரெக்டான வழியில் போகாமல் நம்ம சுற்றி எங்கேயா போயிட்டோன்னா, இங்கே ஒரு புல்லசர் நிற்குது. ஓகே, ஸோ இது புது வழின்றதுனால எனக்குமே தெரில. இங்கே புல்லசர் நிற்கு, இது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்போ நம்ம அது பண்ண வேண்டாம், இங்கே நிறையா மிஷின் இருக்குது, அதை வேணாலும் நம்ம அங்கே போயிட்டு செய்யலாம். பட் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கார்கோ எடுத்து போடணும். அதனால் இந்த மிஷினை நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் நேராக அந்த கார்கோ எடுத்து தான் போயிட்டுருக்கேன். ஓகே, நான் சொன்ன இந்த விஷயத்தை பாதியில் விட்டுட்டேன், திரும்பவும் நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னா, நமக்கு வந்து கரெக்டான வழியை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வழியில் போனால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற டீசலுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு செட்டில் பண்ண முடியும் கார்கோவை. இன்கேஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் தப்பான வழியில் நம்ம போயிட்டோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 240 லிட்டர் தான். ஏன்னா ரெண்டு டேங்க் இருக்கும் இந்த வண்டியில். ஸோ 240 லிட்டர் டீசலை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் மிஷினையும் முடிக்க வந்துருக்கோம். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடுவில் இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூல் ஸ்டேஷன் கிடையாது. மலைக்கில் நடுவில்லாம் எங்கேயுமே ஃபியூல் ஸ்டேஷன் இல்லை. ஃபியூல் ஸ்டேஷன் போகணும், நம்ம அந்த பக்கம் டவுனுக்குள்ளே தான் போயாகணும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட எவ்வளோ டீசல் இருக்கோ அந்த டீசலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஒரு லொக்கேஷனில் போயிட்டு வண்டியை எங்கேயுமே மாட்டாமல் எடுத்துகிட்டு போகணும். நிறைய இடத்துல அதாவது மாட்டிட்டு நம்ம அங்கே ஒரே இடத்துலேயே வண்டியை ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டீசல் எல்லாம் கடகடகடகடகும் காலியாகிடும். அப்படி காலியாகிடுச்சுன்னா நம்மளால் கரெக்டான ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு லொக்கேஷனில் டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அதை தான் நான் வந்து இந்த மிஷினில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏற்கனவே வந்து கொஞ்சம் தப்பான ரூட் போய் சுற்றிட்டேன். இருந்தாலும் நம்ம இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஒரு கார்கோ கிடக்குது. ஸோ கார்கோவை நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வண்டியை கொண்டு நிறுத்த போகிறோம். ஸோ இப்போ ஈஸியாக வண்டியில் வந்து கார்கோவை லோட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இதை லோட் பண்ணிட்டோன்னா இதே மாதிரி இன்னொரு மெட்டீரியல் இருக்குது, இதே கார்கோ தான். ஸோ அதையும் நம்ம வண்டியில் லோட் பண்ண முடியும். நம்ம வண்டியில் வந்து அட் ஏ டைமில் இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் தான் ஏற்ற முடியும். இது பாக்ஸ் ஆகுது, வண்டி சைஸுக்கு இருக்குது. இது நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ
அதுக்காக தான் இவங்க வந்து க்ரேன் ஃபிட்டட் வண்டி கேட்டாங்க. ஓகே நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ வண்டி இங்கேயே மாட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நான் அப்படியே நிறுத்திக்கிறேன் வண்டியை. நான் வந்து பக்கத்தில் நிறுத்தி நான் என்ன பண்ணுறேன்னா க்ரேனை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரேன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, சைடில் ரெண்டு பக்கம் இருக்கிற ஆங்கரை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டி வந்து ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அந்த ஆங்கரை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆக்டிவேட் ஆங்கர் கொடுத்தோம் அப்படின்னா ஆங்கர் வந்துடும். ஓகே ஸோ ஆங்கர் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆங்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஹெவி லோடை நம்ம தூக்குனாலும் வண்டி அப்படி அப்படியே சாயாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, விஞ்சை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியை வந்து அந்த மெட்டீரியலை வந்து வண்டியில் வந்து தூக்குறேன். ஸோ லைட்டாக மேலே தூக்கினேன்னா மேலே சரி 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 அது வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது க்ரேன் புதுசாக ஆப்ரேட் பண்ணுறதுனால எனக்குமே இது ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ண தெரியல. இதுக்கப்புறம் ஃபர்தராக வர மிஷினில் வந்து நம்ம இதை வந்து பண்ணும்பொழுது ஈஸியாக கடகடன்னு நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ லிஃப்ட் பண்ணிட்டேன், அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வண்டியில் பின்னாடி வச்சிட வேண்டியது தான். ஒரே நிமிஷம் அதை நான் ரெடி பண்ணுறேன். ஓகே தூக்கியாச்சு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ரைட் சைடு திருப்பினோம்னா வண்டியோட பின்பக்கம் அது போயிடும். இன்னும் போக மாட்டேது, போய் தொலையேன். ஆ வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வண்டியில் வந்து லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். லெஃப்ட்டு ரைட்டு ஹைட்டில் கீழே வெறும் அந்த நம்ம ரோப் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இதில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அந்த ரோப்பை வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன், அந்த நம்ம கார்கோவோட பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் இருக்குன்னா அதை அப்படியே லைட்டாக திருப்பலாம், லைட் சைடு திருப்பலாம், லெஃப்ட் சைடு திருப்பலாம், அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த கார்கோவை. இப்போ நான் ரொட்டேட் பண்ணி தான் இதில் வைக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம இப்போ ஏற்றியாச்சு நம்ம கார்கோவை. ஸோ செம்ம வெயிட்டாக இருக்குது வண்டி, பாதி அழிந்துருச்சு. இப்போயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் மோசமான வெயிட் இது. நம்ம காங்கிரீட் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனால் அப்போ கூட இவ்வளோ வெயிட் இருந்தது இல்லை இருக்குது. இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அப்படி என்ன தான் உள்ளே வச்சிருக்கானுங்கன்னு தெரில. ஓகே இது எப்படி மழையில் அடிச்சுட்டு வந்ததுன்றது எனக்கும் புரியலை. ஏன்னா இவ்வளோ வெயிட் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா வேறு சுட்டு நவந்துருக்கேன்னு வந்துருக்குது இல்லை. ஏன்னா நம்ம ட்ரக்கே உட்காருது. பட் எனிவே அவங்க கொடுத்துருக்க வேலை இதுதான், மழையில் அடிச்சுட்டு வந்த பொருளை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பொருள் மழையில் அடிச்சுட்டு வந்துன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே காசு தராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஓ இங்கேயே மாட்டுது வண்டி. ரைட்டு ஏறிடு. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரேன் யூஸ் பண்ணும்போது வண்டி வந்து ஆனில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஹைட்ராலிக்ன்றதுனால இன்ஜின் சப்போர்ட் அந்த க்ரேனுக்கு வந்து தேவைப்படுது. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா டீசல் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கடகடகன்னு குயிக்காக போனோமா டப்புன்னு தூக்கி அழகாக வச்சுட்டு கடகடன்னு நம்ம முடிச்சிடணும் அந்த வேலையை. அப்படி இல்லைன்னா நம்ம பாதி டீசலை இங்கேயே காலி பண்ணிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் இங்கே கொஞ்சம் காலி பண்ணிட்டேன், தப்பான விஷயத்தை பண்ணிட்டேன். சரியாக க்ரேனை வந்து ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ண தெரியாமல் டிலே பண்ணதுனால கொஞ்சம் டீசல் காலி ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா திரும்பவும் வண்டியை வந்து மாட்டிட்டோம். நம்ம வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒயரை கட்டி வண்டியை வந்து இழுக்க போகிறோம். ஸோ ஃபோர் வீல் ஆல் வீல் மோடு ஆக்டிவில் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து ஃப்ரண்ட்டில் எடுக்க முடியல. அந்தளவுக்கு இது வெயிட் ஆகுதுனால டயர் எல்லாமே ஒரே இடத்துல ரோல் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கயிறை வந்து லெஃப்ட்டில் கட்டி இழுக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட்டில் கட்டி இழுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் அது கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வண்டி ஃபோர் வீல் மோடில் கடகடகடன் ஆல் வீல் மோடில் கடகடன் மேலே வந்துடும். ஆனாலும் என்ன பிரச்சனை இருக்குது இங்கே, டீசல் தான் வீணாக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டீசல் நான் வீணாக்கவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப தூரம், ஆக்சுவலாக கேரேஜ்லேருந்து ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அங்கேருந்து வேறு ஹவுஸ்க்கும் இன்னும் தூரம் நம்ம போகணும். இன்னொரு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கிடக்குது, அதுவும் மைலேஜ் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சேர்க்கணும். ஸோ இப்போ நான் பின்னாடி வந்து ரோப்பை கட்டி இழுத்து வண்டியை மூவ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே போயிடு. இந்த ஒரு இடத்துல நான் இவ்வளோ டைம் சொன்னேன், இப்படி போக வருது பாருங்கள் சைலன்சர்லேருந்து, அவ்வளோ டீசல் இது வந்து அடிக்குது. வேறு வழியே இல்லை, வேறு என்ன பண்ணுறது, மாட்டிக்கிதாங்க அங்கே. மோசமான வெயிட், ஹெவி வெயிட்ன்றதுனால வண்டி அங்கங்கே மாட்டுது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இன்னொரு இதே மாதிரி இன்னொன்று நான் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மூவ் ஆகுமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் ஃபர்தராக வர மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர்ஃபுல்லான ட்ரக் தான் வாங்கணும். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட இந்த ட்ரக்கோட ரேட் வந்து வெறும் $30,000 தான். ஆனால் அந்த ட்ரக்குங்கெலாம் பார்த்திங்கன்னா $80,000, $90,000, $100,000 அந்த மாதிரி இருக்குது. அதுங்களாம் ஆனால் மோர் பவர்ஃபுல் ட்ரக்கு, அதிக கெப்பாசிட்டி டீசல் உள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் அசால்ட்டாக தூக்கிட்டு வந்துடுங்க.
சரி பார்க்கலாம் எப்படியாவது சம்பாரிச்சு அந்த மாதிரி ட்ரக்கு நம்ம வாங்கி தான் ஆகணும், ஏன்னா இதுக்கப்புறம் வர மிஷின்ஸ் எல்லாமே இந்த ட்ரக்கை வந்து பெருசாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது பியாண்ட் இந்த ட்ரக்கோட லிமிட் தகுந்த மாதிரி தான், லிமிட்டை தாண்டி தான் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கீக்கோ என்னது இது ஃப்ரண்ட்லேயே போக மாட்டேன், ரிவர்ஸ்லேயே வருது, பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது, இந்த ஸ்லோப்பாக ஏறுறதுக்குள்ளே போதும்னு போயிடும் போல இருக்குது. ஓகே இனியோ இதை அப்படியே மேனேஜ் பண்ணி மேலே வந்தாச்சு, கடை கடை கடைன்னு கொஞ்சம் ஏறி மேலே போயிடுச்சுன்னா போதும். பட் டீசல் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டகாலமாகிடும் போல இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து 138, 136, 135 குறைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ பிரச்சனை என்னென்னா ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எங்கே போனாலும் ஸ்லோப்பாகவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீசல் கன்சம்ஷன் அதிகமாகுது. அதுவும் இல்லாமல் 2-3 இடத்துல நான் சொதப்பிட்டேன், தப்பான வழியில் போயிட்டேன், தப்பான வழியில் போனதுனால அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் டீசல் வந்து செலவாயிடுச்சு. அதே மாதிரி அந்த லோடு ஏற்றும்போது பார்த்திங்கன்னா க்ரேன் ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப நேரம் நான் ஆப்ரேட் பண்ணிட்டேன், அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து செலவாயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த ரோடு எவ்வளோ அழகாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேவலமான ரோடை நான் பார்த்ததே கிடையாது. ரோடு முழுக்க கல் தான் கிடக்குது, இதில் வந்து நம்மளை ட்ராவல் பண்ணுறதுக்கு போச்சு விட்டுட்டேன். அந்த கல்லில் போகக்கூடாதுன்னு சொல்லி பாறையில் கொண்டு போய் விட்டுட்டேன். பட் இனியோ நான் அழகாக அதை மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் ஃப்ரெண்டில் போய் ரிவர்ஸ் வர்றது இதெல்லாமே டீசல் கன்செப்ஷன் தான். இந்த மாதிரியான தவறுலாம் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து லொக்கேஷனில் அழகாக கொண்டு சேர்க்க முடியும், இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன் இவ்வளோ கல் இங்கே கிடக்குது அப்படின்னு தெரியல. மழை டைம் பார்த்தீங்களா, சொல்லி வாழை பிறகுல அதுக்குள்ளே மழை. ஓகே நான் வந்து கரெக்டாக அந்த கார்கோ இருக்கிற இடத்துக்கு லொக்கேஷனுக்கு நான் ரீச் ஆகிட்டேன், கார்கோ அங்கே தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த கார்கோ கிட்ட போக முடியல, வண்டி வந்து பயங்கரமாக ஸ்டக் ஆகுது. அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஓடை தண்ணி ஓடின ஓடையும் அதுக்கு தாண்டி அது வச்சுருக்காங்க, இந்த மாதிரி அது வந்து நிற்கிது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கும்போது என்ன ஆகுனா நான் அந்த ஓடையில் வண்டியை விட்டேன்னா தண்ணி இல்லை, பட் தண்ணி போனதுனால அந்த இடம் வந்து பயங்கர சேரும் சகதியமாக இருக்குது. நான் வழியை மாற்றியே ஆகணும், கரெக்டாக அந்த வழியில் போக முடியாது. ஓ பின்னாடி வந்து இருக்குது நின்று போகுது. ஓஹோ ஓகே புரிஞ்சிருச்சு என்ன நடக்குது அப்படின்னா, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சேஸ் வந்து போயிட்டு முட்டிட்டு அந்த இடத்துல வந்து டயருக்கு கிரிப் கிடைக்காமல் போகுது. ஸோ லெஃப்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், டயரை கட்டிக்கிட்டு கொஞ்சம் மூமெண்ட்டு கிடச்சிச்சின்னா வண்டி வந்து மேலே தரசரம் ஏறிடும். ஓகே மூமெண்ட் கிடச்சிருச்சு, இப்போ அநேகமாக மேலே ஏறிடும் நினைக்கிறேன். ஆனால் டீசல் தான் வாருன்னு வாருது. ஓ மை கார், வெறும் 114 லிட்டர் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. 111, 112, 113 அந்த மாதிரி குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே ரைட்டு வந்தது வந்தாச்சு, இந்த நம்ம லோட் பண்ணிவிடுவோம். லோட் பண்ணிவிட்டு அழகாக இருக்கிற டீசலில் எப்படியாவது போக முடியாதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் நம்ம அது ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா எதுவும் ஒரியஸ் இருக்காது, பார்க்கலாம். லோட் பண்ணிட்டேன். ஓகே ரைட். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோடு வந்து பண்ணிட்டேன், ரெண்டாவது பாக்ஸையும் லோட் பண்ணியாச்சு. இப்போ க்ரேனை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டப்பு டிப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு நேராக நம்ம அங்கே போக பார்ப்போம், பார்க்கலாம். ஸோ ஒரு வயசில் தான் வரணும், ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது போய் நான் மாட்டிக்க விரும்பலை. அதனால் நமக்கு தெரிஞ்ச வழியிலேயே போகிறதுக்காக நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டீசல் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, வேறு வழி கிடையாது, இருக்கிற டீசலில் எப்படியாவது போக பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி மாட்டி நான் ரிவர்ஸ் எடுத்தேன்னா இதுலேயே டீசலில் பாதி கொடுத்துருந்தேன் வண்டி. வந்துரு மேலே வந்துரு. ஓகே ஸோ வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா சரசரசரசர்னு போகலான்னு இருக்கேன். அந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட்டை நான் மேப் பண்ணி தான் வச்சுருக்கேன், பார்க்கலாம். அதில் அதில் நம்ம ஓன்ஸ் போயிட்டும் சருன்னு வண்டி எங்கேயும் மாட்டாமல் போயிடுச்சுன்னா ரீச் ஆகிடலாம். பட் நீயோ இந்த டீசலில் பத்தமானு தெரியல. ஸோ இந்த மாதிரி டீசல் பஞ்சத்தில் நான் மாட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ரோடு ஐயோ கடவுளே, ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. அதாவது சின்ன சின்ன கல்லு கண்டாலும் பரவாயில்ல, நடு ரோட்டில் அப்படியே பாறையாகவே கிடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி பாறையில் விட்டனாலே வண்டி அடிப்படுது பயங்கரமாக. இன்னும் கேட்டிங்கன்னா வண்டியை வந்து நான் நிறைய ரெடி பண்ணுறேனே தவிர வண்டியில் இருக்கிற ப்ராப்ளத்தை இன்னும் சரி பண்ணலை. அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து வண்டிக்கு எக்யூப் பண்ணுறோம், ஆனால் இன்ஜின்லாம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது, நான் சரி பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்ஜின் வந்து பண்ணணும், பார்க்கணும், பேக்கப் சார் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாமே வண்டியில் வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆகிருக்கு. இதெல்லாம் நான் ரெடி பண்ணணும். இன்னும் நான் அதை ரெடி பண்ணாமல் வண்டியை மட்டுமே வந்து மாடிஃபிகேஷன் தான் பண்ணிட்டுருக்கேன். மாடிஃபிகேஷன் பண்ணால் தான் மிஷின் பண்ண முடியுது, அதனால தான் நான் அதை பண்ணிட்டுருக்கேன். ஓகே நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம், ரைட் சைட் போனோம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்டு.
இது எப்படியாவது போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் ஆல்ரெடி டீசல் வந்து எனக்கு ரெட் லைட் எரியுது. 24 லிட்டர் தான் இப்போதைக்கு கையில் இருக்குது, அதுவும் 23 ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லை, ஏன்டா இந்த வழியை சூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஒரு மாதிரி ஸ்லோப்பாக இருக்கும், மேலே ஏறுற மாதிரி. அந்த மாதிரி இருந்தாலே டீசல் அதிகமாக சாப்பிட்ற வண்டி லோடில் வேறு இருக்குது. எப்படியாவது போயிடுச்சுன்னா பரவாயில்ல, பட் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். 20 லிட்டர் தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி எதை சார்ஜ் பண்ணுறது பாருங்கள். எப்படி ஒரு மோசமான ரோடு இருக்குது, மேலே ஏறுற மாதிரியவே இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து ஒரு சரியான வழி இல்லை, அதனால் என்ன ஆகுதுன்னா டீசல் அதிகமாக சாப்பிடுது. 14 லிட்டர் தான் இருக்குது. எப்படியாவது போயிட்டு 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 நானும் அப்படியே வேண்டிகிட்டே வரேன். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகிடும்னா, டீசல் இல்லாமல் நின்று போச்சுன்னா முடிஞ்சிருச்சு, ரெக்கவரி தான். ரெக்கவரி கொடுத்தா நம்ம காருக்கோ போயிடும், டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட், பணமும் நமக்கு வராது. திரும்ப யோசிக்கணும், இந்த இடத்துக்கு நான் எப்படி இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கணும். புதுசாக இடத்த நம்ம பண்ணோம், ஐயோ சுத்தமாக போயிடுச்சு டீசல், போயிட்டு 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 ஐயோ வண்டி இங்கேயே தினாச்சு. ஸ்லோப்பில் வந்தோடனே டீசல் இந்த பக்கம் வந்து போச்சு, அதனால் வந்து போல போச்சு 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 தினது தினது. ஐயோ டீசல் இல்லை, டீசல் இல்லை, ட்ரையாக போகுது, துள்ளு துள்ளு துள்ளுது, போச்சு 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 ட்ரை. அதட்டா ட்ரை 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 ட்ரை. ஓகே கைஸ், வண்டி ட்ரை ஆகிடுச்சு, மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, இன்றைக்கி மிஷன் ஃபெயில்டு தான், நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம ரோட் 96 வந்துருச்சு, நாளைக்கு ரோட் 96 வீடியோவும் இது கூட வரும். பாய், தேங்க்யூ.